இருதய அன்னையின் இதயங்களே, அந்த அன்னையினுடைய அருள் இந்த நாட்களில் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன். இறை வார்த்தை உயிர் உள்ளது, இறை வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது. இந்த இறை வார்த்தை பல மனிதர்களுக்கு வாழ்வையும் பல மனிதர்களுக்கு ஆற்றலையும் கொடுத்திருக்கிறது. 33 வயது இளைஞனாகிய ஃபிடல் காஸ்ட்ரோ அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டு கியூப நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர். பத்திரிகையாளர்கள் சென்று ஃபிடல் காஸ்ட்ரோவிடம், நீங்கள் நிறைய புத்தகங்கள் வாசிப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும், நீங்கள் வாசித்த புத்தகங்களில் உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது என்ற பொழுது அவர் சொன்னார், நான் நிறைய புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன், ஆனால் நான் வாசித்த புத்தகங்களில் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம் அது விவிலியம்தான் என்றார். உங்களை இந்த போராட்டத்தை முன்னெடுக்க செய்தது எது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மலைப்பொழிவில் வருகிற ஒரு இறை வார்த்தை தான் என்னை இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு உதவியாக இருந்தது. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று சொல்லப்பட்ட அந்த இறை வார்த்தை என்னுடைய உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொண்டேன். அந்த இறை வார்த்தை தான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிடுகிற பொழுது எனக்கு ஆற்றலையும் வலிமையையும் தந்தது என்றார். இந்த உலகம் போற்றக்கூடிய ஜனாதிபதிகளில் ஒருவராக இருந்தவர், அதிலும் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக அமெரிக்க நாடு போற்றுகிற மிக முக்கியமான மனிதர் ஆபிரகாம் லிங்கன். காதல் தோல்வி, வியாபார தோல்வி, தேர்தல் தோல்வி, குடும்ப தோல்வி என பல தோல்விகளை சந்தித்த மனிதர். அவருக்கு இந்த தோல்விகளை சந்திப்பதற்கு வலிமையை கொடுத்தது எது என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், இணைச்சட்ட நூல் 31வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை, துணிவுகள் அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்ற அந்த இறைவார்த்தை தான் எனக்கு வலிமையும் ஆற்றலையும் கொடுத்தது என்று அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் சொன்னார். ஏன் சமூக பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திய அன்னை தெரசாவை அந்த பணியை செய்வதற்கு தூண்டியதும் ஒரே இறை வார்த்தை தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை, சிலுவையிலிருந்து சொன்ன அந்த வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன் என்ற இறை வார்த்தை தான் அவரை சமூக பணியை மிக ஆழமாக செய்வதற்கு அவருக்கு வலிமையை கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் அறிய வருகிறோம். எனவே இந்த நாட்களில் அந்த இறை வார்த்தையின் வலிமையை, அந்த இறை வார்த்தையின் ஆற்றலை நாமும் இந்த நாட்களில் பெறுவதற்காக இருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் நமது பங்கில் செயல்படுகிற மறைக்கல்வி மன்றம் இந்த ஆண்டு லாக்டவுன் விபிஎஃப் 2020 ஆன்லைன் வழியாக உங்களுக்கு வழங்குகிறார்கள். எனவே அவர்களுடைய அரிய முயற்சியை நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அவர்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்றும் ஜபிக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற நீங்கள் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து இறை அறிவில் வளர உங்களை வாழ்த்துகிறேன். இங்கு கொடுக்கப்படுகிற அந்த போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த விடுமுறை விவிலிய திருவிழா விபிஎஃப் 2020 உங்களை மகிழ்ச்சிப்படுத்தட்டும், இறை அறிவில் உங்களை இன்னும் வளர்க்கட்டும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வந்தாச்சு விடுமுறையே விட்டாச்சு, இனி விவிலியம் நம் ஃப்ரெண்டாச்சு. விவிலியம் பயிலுவோம் இங்கு விபிஎஸ் என்று வந்தாச்சு, விடுமுறையே விட்டாச்சு, இனி விவிலியம் நம் ஃப்ரெண்டாச்சு. ஸ்க்ரீனில் திருகிற நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த நம்பர் வழியாக தான் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ் அனுப்ப போகிறீங்க.
ஷோட இடையில ஐந்து கேள்விகள் கேட்கப்படும். அதோட முதல் கேள்வியை தான் நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்க. நீங்க பண்ண வேண்டியது வேற ஒண்ணுமே இல்லை. ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நாலு போட்டோவையும் கனெக்ட் பண்ணி அது என்ன சாங்னு கண்டுபிடிங்க. ஓகே ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாருமே ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிபிஎஸ் நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த வருஷமும் நம்ம கொரோனா காலத்துல ஊரடங்கு காலத்துல வெளியே கூடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தனால நம்முடைய பங்கு தந்தை மறைக்கல்வி மண்டலம் எல்லாம் சேர்ந்து ஆன்லைன் பிபிஎஸ் வைக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணோம். அத நிமித்தமாக எடுத்த முயற்சியின் காரணமாக லாக்டவுன் பிபிஎஸ் நம்ம கொண்டாட போறோம். இந்த பிபிஎஃப்ல இந்த மூணு நாட்கள் பிபிஎஃப்மே நம்ம லாக்டவுன் பிபிஎஃப்ல நம்ம வீட்டுல எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம சிந்திக்க போறோம். நம்ம அத காட்சி வடிவத்துல பார்க்க போறோம். எனவே எல்லாருமே உங்க வீட்டுல கண்டிப்பா உங்க வீட்டுல மொபைல் இருக்கும். நீங்க எடுத்து உங்க முன்னாடி வச்சு அதுல அதுக்கு முன்னாடி இருந்து அதை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விவிலியத்தை பற்றிய அறிவை உங்களுக்கு வளர்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு நம்ம முத நாள்ல பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, வீட்டுக்குள் விவிலியம். ஊரடங்கு காலத்துல கவர்மெண்ட் என்ன சொல்லுது, வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லுது. அதனால வீட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல நம்ம திருவிவிலியத்தை பத்தி வாசிக்கணும், அதிக தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களாக நம்ம எடுத்துக்கிடணும். அதை பத்தி தான் நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். இந்த நாள்ல நம்ம பண்ண போற விவிலிய வார்த்தைகள், நாடகம், கதை எல்லாமே அதை ஒட்டியே இருக்கும் என்பதை நம்ம மறந்துக்க கூடாது. எனவே இந்த நேரத்துல நம்ம வந்து வீட்டுக்குள் விவிலியம் அதை பத்தி நம்ம சிந்திக்க போறோம். ஒரு வீடுன்னு நினைச்சா அங்க அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அண்ணன் தம்பி அழகான ஒரு குடும்பமா இருக்கும், தாத்தா பாட்டி கூட அன்பா இருப்பாங்க. இப்படி ஒரு வீடுன்னு சொல்லும்போது ஒரு குடும்பம் அழகாக இருக்கிற ஒரு குட்டி தெரிச்சவையாகவே வீடு காணப்படுகிறது. எனவே நீங்க அங்க என்ன செய்யலாம், சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க வந்து விளையாடுவீங்க, இன்னும் நிறைய காரியங்கள் செய்வீங்க, அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இருந்தாலும் இந்த நேரத்துல நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம விவிலியத்துல எத்தனை குடும்பங்கள் காணப்படுகிறது என்பதை பார்க்கணும். தொடக்க நூல நம்ம பார்த்தோம்னா நிறைய குடும்பங்கள் காணப்படுகிறது. மொத குடும்பம் என்ன சொல்லலாம், ஆதாம் ஏவாள்ல இருந்து நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியா புதிய ஏற்பாடு வரைக்கும் நமக்கு நிறைய குடும்பங்கள் காணும். குடும்பத்திற்கெல்லாம் முன்மாதிரியா இருக்கிற திருக்குடும்பம் வரைக்கும் நம்ம விவிலியத்துல நிறைய குடும்பங்கள் காணப்படுகிறது. இந்த குடும்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பயந்து யார் ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடந்தாங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேறினாங்க. அங்க இயேசு வாழ்ந்தாரு. உண்மையிலேயே அங்க ஒரு அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி காணப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். ஆனவே நம்ம குடும்பங்களை அந்த மகிழ்ச்சியும் இருக்கணும். நம்ம வீடு ஏதோ செங்கலால கட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்க அன்பு, உறவு, மகிழ்ச்சியால கட்டியிருக்கும் போது உண்மையிலே அந்த வீட்டுக்குள்ள வாழ்கிற மனிதர்களும் மகிழ்ச்சியான மனிதர்களாக வாழ்வாங்க. எனவே இந்த நாள்ல நம்ம வாசிக்க போகிற இறைவார்த்தையிலிருந்து முடிகிற வரைக்கும் விளையாட்டு வரைக்கும் நமக்கு எல்லாமே மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். எனவே வீட்டுக்குள்ள இருப்போம், விடியம் வாசிப்போம், இறைவனை நேசிப்போம், இயற்கையை நேசிப்போம். எனவே இப்பொழுது நம்ம வந்து முதலாவது கடவுளை போற்றும் விதமாக வழிபாட்டு பகுதிக்கு போறோம். இந்த வழிபாட்டு பகுதியில என்ன செய்வாங்க, விவிலியம் வாசிப்பாங்க, அது பிறகு ஜெபம் செய்வோம், அதுக்கு ஒரு இறைவணக்கம் நடனம், அதை தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். எனவே குட்டீஸ், நீங்க உங்க மொபைல் போன்லயோ இல்லை டிவிலையோ முன்னாடி இருந்து முடிவு வரைக்கும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. உண்மையிலே இந்த பிபிஎஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க தொடங்கலாம்.
அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 51 மற்றும் 52. இயேசு தம் பெற்றோருடன் சென்று நாசரேத்து அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பறித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். கேள்வி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடர்ந்து பாருங்க, பரிசுகளை வெல்லுங்க. Eric, எழுமடா, எழுந்து, எழுந்து, எழுந்து.
முதல் ரெண்டு கேள்விக்கும் நீங்கள் நல்லா சரியாக பதில் சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் மூணாவது கேள்வியை பார்க்க போகிறீங்க. மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, வேணால் அதில் இருந்தும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம நான் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு அழகான ஸ்டோரி சொல்ல போறேன். ஸ்டோரினா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? இப்போ ஒரு அழகான ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி என்ன தெரியுமா? நோவாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, நோவாவை யாரெல்லாம் போட்டோல பாத்திருக்கீங்க? சரி, அவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். கரெக்ட், தாடி வச்சிருப்பாங்க, பேழைய வச்சிருப்பாங்க, பேழை ஏற்படுத்தினவர்கள் தான். சரியா? வெரி குட். சரி, நம்ம இப்போ கதையை ஸ்டார்ட் பண்ணலாமா? கதையை பார்க்கலாமா? சரி, தொடக்கத்தில் கடவுள் யாரை படைச்சாங்க? எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானா? தொடக்கத்தில் கடவுள் எல்லாத்தையுமே படைச்சது கடவுள் தான் அப்படிதானா? உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே ரொம்ப பார்த்து பார்த்து அழகாக படைச்சிருக்காங்க. ஏன்னா மனுஷனை கூட அவங்களுடைய சாயலில் ஒவ்வொன்றையும் அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து படைச்சிருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கிற நேரம் மனுஷங்கள் வந்து பெருக பெருக ரொம்ப பாவம் பண்ணாங்க. சரி, அவங்களுடைய பாவங்கள் அளவே இல்லாமல் போயிட்டு எந்த அளவுக்குன்னா,
புதல்வர் வந்து புதல்வீர் அழகா இருக்கிறத பார்த்து அவங்களையே திருமணம் செய்யற அளவுக்கு ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இதை பார்த்த உடனே கடவுளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நான் ஒவ்வொன்றையும் எவ்வளோ அழகா பார்த்து பார்த்து ஒவ்வொரு மனுஷனையும் நான் படைச்சிருக்கேன், ஆனால் அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டே இருக்கானேன்னு ரொம்ப கோபம் வந்துச்சு. இப்போ என்ன நினைக்கிறார் கடவுள், நம்ம இதெல்லாம் வேண்டாம், நம்ம இந்த மனுஷங்களையெல்லாம் அழிச்சிடலாம், இந்த உலகத்தையே அழிச்சிடலாம்ங்கிற அளவுக்கு ரொம்ப கோபப்பட்டார். சரியா, கோபத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், மழையாலையும் வெள்ளத்தாலையும் நான் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கிற நேரம் மண்ணுலகில் ஒரு மனுஷனை பார்க்குறாரு. அந்த மனுஷன் தான் யாருன்னா நோவா. நோவா மட்டும்தான் கடவுளுக்கு ரொம்ப உண்மையாகவும் கீழ்ப்படிஞ்சும் நேர்மையாகவும் இருக்கார். இதை பார்த்த உடனே இந்த மனுஷன் வந்து நல்லது தானே பண்ணுறாரு, நம்ம அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நோவா கிட்ட கடவுள் என்ன செய்கிறாரு, பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்தோடனே நோவாவை கூப்பிடுறாரு. நோவா அதில் நோவா சரி சொல்லுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அப்போ நோவாட்ட கேட்குறாங்க, நான் வந்து நீ மட்டும்தான் எனக்கு விருப்பமான பிள்ளையா இருக்க, நான் சொல்றது எல்லாத்தையும் கடைபிடிச்சு என்னுடைய கட்டளைகள் எல்லாத்தையுமே நீ மட்டும்தான் கடைபிடிச்சிருக்க அப்படின்னு. அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, மனுஷங்கள் வந்து என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழலை, எல்லாரையும் நான் அழிக்க போறேன், நீ வந்து நேர்மையானதா இருக்கிறனால உன்னை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு சொல்ற. நோவாக்கு மூன்று புதல்வர்கள் இருந்தாங்க. சரியா, அந்த மூன்று புதல்வர்கள் யாரெல்லாம் தெரியுமா? தெரியாதா? சரி நானே சொல்லிடுறேன். மூன்று புதல்வர்கள், சேம், காம், எப்பேத்து, இந்த மூணு புதல்வர்கள் இருந்தாங்க. இப்போ கடவுள் என்ன பண்ண போறாரு அப்படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூணு பேரையும் நீ உன்னுடைய புதல்வர்கள், உன்னுடைய மனைவி, உன்னுடைய புதல்வருடைய மனைவிகள் இவ்வளத்தையும் இவ்வளவு பேரையும் நான் வந்து காப்பாற்ற போறேன். நான் என்ன பண்ண போறேன்னா, 40 நாள் வந்து மழை வெள்ளத்தாலையும் நீரூற்றுகளில் உள்ள வெள்ளப்பெருக்குனாலையும் நான் ஒன்று மனுஷங்களை எல்லாரையும் அழிக்க போறேன், நான் ஒன்றை மட்டும் காப்பாற்ற போறேன், அப்போ நான் சொல்றத நீ செய் அப்படி சொல்றேன். அப்போ நோவா என்ன பண்றாருன்னா, கடவுளை நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கடவுள் வந்து ஒரு பேழையை செய்ய சொல்றாரு. அப்போ நோவா வந்து கேட்குறாரு, கடவுளை எப்படி இந்த பேழையை செய்யறது? அப்போ கடவுள் சொல்றாரு, நீ வந்து இந்த பேழையை வந்து கோபர் மரத்தால் தான் செய்யணும், அந்த மரத்தோடைய கோபர் மரத்தால் பேழை செய், அந்த பேழை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதோட உள்ளையும் வெளியையும் கீழ் வச்சு நல்லா பூசிடு. முக்கியமாக அந்த பேழையில் 3 அடுக்குகள் இருக்கணும், 3 தளங்கள் இருக்கணும், மேல்தளம், கீழ்த்தளம், நடுத்தளம், இந்த 3 தளங்களும் இருக்கணும். அதுவும் இல்லாமல் நீ வந்து எல்லா ஊர்வன பறவைகள் நிலத்தில் வாழ்வன எல்லாத்துலேயும் வந்து நீ வந்து ஒரு ஜோடியை எடுத்து வச்சுக்கோ. தக்க விலங்குகளில் வந்து ஆணும் பெண்ணுமா 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளில் வந்து ஆணும் பெண்ணுமா 1 ஜோடியை நீ வந்து எடுத்துக்கோ அப்படி சொல்கிறார். இப்படி கடவுளுக்கு கடவுள் சொன்ன மாதிரியே கடவுள் நோவா முதல்ல பேழை செய்ய ஆரம்பிக்கிறார். பேழை செஞ்ச அப்புறமா கடவுள் வந்து திருப்பியும் நோவாவுக்கு தோன்றி சொல்றாரு, நான் இப்படி உலகத்தை அழிக்க போறேன், வெள்ளப்பெருக்கு வரப்போகுது, நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ பேழைக்குள்ள போ. யாரெல்லாம் இப்ப பேழைக்குள்ள போக போறா? நோவா, நோவாவினுடைய மனைவி, அவருடைய 3 புதல்வர்கள், புதல்வருடைய மனைவிகள் எல்லாரையும் கூட்டிட்டு இந்த ஊர்வன பரப்பன எல்லாத்துலேயும் 1 ஜோடிகளையும் எடுத்துட்டு அவர் பேழைக்குள்ள போறார். பேழைக்குள்ள போன அப்புறமா 40 நாள் வந்து பயங்கரமான மழை, வெள்ளப்பெருக்கு, இரவு பகல் பாராத ஃபுல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கு. உலகத்துல எல்லா நீரூற்றுகளும் என்ன செய்யுது, வெள்ள பொங்கி வெள்ளப்பெருக்கு ஓடுது. வெள்ளப்பெருக்கு ஓடுற நேரத்துல அந்த வெள்ளத்துல அந்த அவங்க எல்லாரும் தான் பேழைக்குள்ள இருக்காங்க இல்லையா, அந்த பேழை நீர்ல மிதக்குது, மிதந்துட்டு அவரு நோவா வந்து பேழைக்குள்ள இருக்காரு. 40 நாள் முடிஞ்சாச்சு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாச்சு, உலகத்துல எல்லா மனுஷங்களும் ஊர்வன பரப்பன விலங்குகள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு போனதுக்கு அப்புறமா நோவா வந்து என்ன பண்ணுது, வெள்ளப்பெருக்கு முடிஞ்சிட்டா நம்ம வெளியில போலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முதல்ல ஒரு காகத்தை அனுப்புறாரு. காகம் என்ன செய்யுது அப்படின்னா, போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடுது, பேழைக்குள்ளேயே வந்துடுது. அப்போ மறுபடியும் 7 நாள் கழிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு புறாவை அனுப்புறாரு. புறாவை என்ன பண்ணுது, போயிட்டு அங்கே உட்கார இடம் இல்லாமல் திருப்பியும் வந்துடுது. அப்போ நோவா நினைக்கிறாரு, ஒருவேளை அங்கே வெள்ளம் வற்றல போல, அதனால தான் புறா வருது, சரி இருக்கட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு இன்னும் மறுபடியும் 7 நாள் கழிச்சு அதே புறாவை திருப்பி அனுப்புறாரு. போன புறா வந்து சும்மா வராமல் ஒரு மரத்தோடைய கிளைய அதோட அழகில் கொத்திட்டு வருது. இதை பார்த்த உடனே நோவா நினைக்கிறாரு, சரி வெள்ளப்பெருக்கு வத்திட்டு அங்கே மரம் செடி கொடிகள்லாம் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு, அதனால தான் இது கிளைய பறிச்சிட்டு வந்திருக்கு, சரி இன்னும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த புறாவை அனுப்பும்போது புறா திருப்பி வரவே இல்லை. அப்போதான் நோவா வந்து சரி வெள்ளப்பெருக்கு எல்லாம் முடிஞ்சிட்டு மண்ணுலகம் எல்லாம் மண்ணில் எல்லாமே நீர் வற்றி உலகம் வந்து நல்லா இருக்கு, மண்ணுலகம் வந்து எந்த அழிவும் இல்லாமல் நல்லா பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேழையில் பேழை இருக்குல்ல பேழைக்கு மேற்புறம் திறந்துட்டு பார்க்குறாரு. அங்கே எல்லாமே மலைகள் எல்லாமே அப்படியே தெரியுது, வெள்ளப்பெருக்கு அப்படியே வற்றி எல்லாம் அப்படியே தெரியுது. அந்த நேரம் பார்த்து மறுபடியும் கடவுள் வந்து என்ன செய்கிறாரு, நோவாவுக்கு திருப்பி தோன்றார். நோவா நீ பேழையை விட்டு வெளியே வா, நீ கொண்டு போயிருக்க இல்லையா எல்லாம் ஒரு ஒரு ஜோடி அதெல்லாம் எடுத்துட்டு வெளியே வா, அவை வந்து இந்த மண்ணுலக பழகி பெருகி மக்கள் இனங்கள் பெருகட்டும்னு சொல்கிறார். சரியா, அதுக்கேற்ற மாதிரியே நோவா என்ன பண்ணுறாருன்னா எல்லா விலங்குகள் அவங்களுடைய புதல்வர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வெளியில வரார். சரியா, வெளியில வந்ததுக்கு அப்புறமா கடவுள் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் கருணை காட்டி இவ்வளோ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகும் நம்மளை எவ்வளோ அன்பா வச்சு இதை நம்மளை காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, கடவுளுக்கு நன்றி செலுத்துற விதமா எரிபலி செலுத்துறாரு. எரிபலி செலுத்தினதுக்கு அப்புறமா கடவுள் வந்து நோவா கூட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் வெள்ளப்பெருக்கு வர வச்சு இந்த உலகத்தையும் நான் அழிச்சிட்டேன். இன்ன நான் உன்னோட செய்ய போகிற உடன்படிக்கை என்னென்னா, இதுக்கு அப்புறமா நான் இந்த வெள்ளத்தாலையும் தண்ணீராலையும் இந்த உலகத்தை நான் அழிக்கவே மாட்டேன். இந்த உடன்படிக்கையோட அடையாளமாக இந்த வில்ல என்னோட மேகத்தின் மேலே வைக்கிறேன். நான் செஞ்ச உடன்படிக்கைக்கு இந்த வில் தான் சாட்சின்னு சொல்கிறார். சரியா, எல்லாருக்கும் கதை நல்லா புரிஞ்சுதா? ரொம்ப நல்லா புரிஞ்சுதா? சரியா, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்கலையா? எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களும் பாவம் பண்ண பிறகும் நோவா ஒருத்தர் மட்டும் பாவம் செய்யாமல் இருந்தனால கடவுள் எல்லா மக்களினங்களையும் அழித்த பிறகும் அவருடைய நேர்மையான செயல்னால அவரை காப்பாற்றினார் இல்லையா? அதே போல தான் நாம, அவங்க பாவம் செய்கிறாங்க இவங்க பாவம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் செஞ்சோம்னா என்னது, நம்மளும் கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம், நம்மளையும் கடவுள் என்ன பண்ணுவாங்க, தண்டிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம நோவாவை போல நம்மளும் கடவுளுக்கு உண்மையாகவும் அன்பாகவும் நேர்மையாகவும் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம் அப்படின்னா கடவுள் நமக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாமல் நம்மளை பாதுகாப்பார். புரிஞ்சுதா? ஓகே, எல்லாரும் கதை கேட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. நோவா தாத்தா கதையை நல்லா கேட்டிருப்பீங்க. அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போறோம்னா, நோவா தாத்தாவோட கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனப்பாட வசனத்தை நம்ம படிக்க போறோம். இன்னைக்கு நம்ம மனப்பாட வசனத்திற்கு எடுத்திருக்கிற பகுதி என்னன்னா, சீராக் 3:3-4 இறை வசனம். சரியா, நான் ஒருக்கா வாசிக்கிறேன், அது பிறகு நம்ம வந்து நிறுத்தி அழகா மனப்பாடம் பண்ணலாம். சரியா, தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர், அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். இப்படி ஒரு 2 வசனத்தை நம்ம இன்னைக்கு மனப்பாடம் பண்ணி அதை நம்ம சிந்திச்சு நம்ம வாழ்வாகணும். சரியா, நான் திரும்ப சொல்றேன், நீங்க நான் சொல்லும் போது திரும்ப யாரும் கூட சேர்ந்து சொல்லணும். சரியா, சீராக்கின் ஞானம் 3:3-4 இறை வார்த்தைகள், தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடி கொள்கின்றனர், அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். இந்த 2 வசனம் போதும். சரியா, இந்த வசனத்தோட அர்த்தம் எப்படின்னா, நீங்க உங்க தந்தைய மதிக்கிறது எதுக்கு ஒப்பிடப்படுகிறதுன்னா, பாவத்தை நீங்க செய்த பாவங்களுக்கு எல்லாம் கழுவாய் கிடைக்கும்னா உங்க தந்தையரை மதிக்கணும் அப்படின்னு 3 வசனம் அழகாக சொல்லுது. 5 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்னியரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாங்க. உங்க அம்மாவை நீங்க வந்து மதித்தால், உங்க அம்மாவுக்கு மேன்மை வர செய்தால், உங்க அம்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால் அது என்னதுன்னா செல்வம் திரட்டி வைத்திருந்து ஒரு செல்வருக்கு ஒப்பாவர்னு சொல்லி சீராக்கி ஞானம் குறிப்பிடுகிறது. இது நம்ம வாழ்க்கையில என்ன சொன்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதையும் அவர்களுடைய விருப்பத்தின்படி நடந்து அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக மகிழ்வதை குறித்து கூறுகிறது. நம்ம இப்போ உங்க அம்மா வந்து என்னுடைய மகள் இதை செய்தா நல்ல புள்ளைன்னு சொல்றாங்க, வாழ்க்கையில உயர்ந்து நல்லா படிச்சிருக்காங்க, மேலே ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் என்பதை இங்க குறிப்பிடுறாங்க. சரியா, அப்ப இந்த 2 வசனத்தை நீங்க நல்லா படிங்க, யோசித்து பாருங்க, நம்ம எந்த வகையில எல்லாம் அப்பாவை அம்மாவை மதிச்சிருக்கிறோம், மகிழ்ச்சி படுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்ப்போம். சரியா, மீண்டும் உங்களுக்கான அடுத்த கேள்வி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப கஷ்டமான கேள்வி, பார்த்து பதில் சொல்லுங்க. ஹாய் குட்டீஸ், நம்ம இப்ப ஆக்சன் சாங் பார்க்க போறோம். சரியா, நாங்க எப்படி ஆக்சன் வைக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் வைக்கிறோமா? ஓகே ஓகே.
வச்சு கிளிய கேட்ட கொண்டு வந்து கொடுத்துச்சு. காலையில கடவுளே காக்கான்னு கூப்பிட்டு எலியாவுக்கு உணவளிக்க சொல்லி வச்சாரு. காலையில கடவுளே காக்கான்னு கூப்பிட்டு எலியாவுக்கு உணவளிக்க சொல்லி வச்சாரு. சொல்லி வச்சாரு காலையில கடவுளே காக்கான்னு கூப்பிட்டு எலியாவுக்கு உணவளிக்க சொல்லி வச்சாரு. உங்களுக்கான கடைசி கனெக்ஷன் கேள்வி இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடி 5 குவெஸ்டினையும் நீங்கள் பதிலளிச்சிருக்கணும். சரியோ தப்போ அது பிரச்சனை இல்லை. 3 நாட்களையும் சேர்த்து யார் அதிகமாக சரியான பதிலை சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு தரவரிசையின் அடிப்படையில் பரிசுகள் வழங்கப்படும். ஹலோ குட்டீஸ், நம்ம வந்து இந்த முதல் நாள் லாக்டவுன் பிபிஎஸ் 2020 நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நாள் ஃபுல்லா நம்ம வீட்டுக்குள் வில்லியம் என்ற தலைப்புல நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். குறிப்பா நோவா தாத்தா கதை, ஆக்ஷன் சாங், இன்னும் கேம்ஸ், பல வகைகள் நம்ம கேட்டோம். அப்போ இன்றைய நாள்ல நம்ம ஒரு செயல்பாடு செஞ்சுக்கிறோம். எப்படின்னா, விவிலியத்துல நிறைய குடும்பங்கள் இருக்குது. குறிப்பா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என நிறைய குடும்பங்கள் இருக்கு. நீங்க நிறைய நேரங்கள் இந்த குடும்பங்களை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. ஃபாதர் பிரசங்கத்திலேயோ, மறைக்கல்வி டீச்சர் வாயிலாகவோ, உங்க ஸ்கூல் டீச்சர் வாயிலாகவோ, இல்லாட்டி அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா நீங்க பைபிள் படிக்கும் போது, இல்லைன்னா கதை கேட்கும் போது எப்படியாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
அந்த குடும்பங்களோட கதைகள், அந்த குடும்பத்தோட நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்க குடும்பத்தோட ஒப்பிட்டு பாருங்க. ஆபரகாம் குடும்பம் என் குடும்பத்தோட எப்படி ஒத்து போச்சு, எங்க குடும்பத்தோட அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது அது எப்படி உங்களுக்கு ஒப்பிட்டு போகுதுன்னு பாருங்க. ஒரு வேளையில உங்க குடும்பம் அந்த குடும்பத்தோட ஒப்பிட்டு போகையில எங்க குடும்பம் அந்த குணாதிசயத்துல குறைவா இருக்குன்னு சொல்லும்போது எதை கூட்டுனா எங்க குடும்பம் இன்னும் நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், இன்னும் கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்ற இதுல நீங்க இன்னும் அந்த குடும்பங்களை பத்தி நீங்க இன்னும் பார்க்கணும். பார்க்கும் பொழுது உங்க குடும்பத்துல எந்த குணாதிசயம் காணப்படையோ அதை நம்ம பெருக்கணும் சொல்ற எண்ணத்தோட எல்லாத்தையும் நீங்க நோக்கணும். அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு குடும்பத்தை எடுத்து பார்த்து எங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு, இங்க இல்ல, அப்ப நம்ம இன்னும் இதை வளர்க்கறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க இதை வந்து யோசிங்க. அப்படி முயற்சி எடுக்கும் போது உண்மையிலேயே உங்க குடும்பம் மகிழ்ச்சியானதாக மாறும். விவிலியத்தில் காணப்பட்ட குடும்பத்தை மாதிரி உங்க குடும்பமும் நிச்சயமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, கடவுள் உங்களுக்கு விலை தரும். எனவே இதை நாள் ஃபுல்லா நீங்க விபிஎஸ் பார்த்துருப்பீங்க, நாங்க நம்புறோம். குறிப்பாக நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விவிலிய வினாக்கள் கேள்விகள் எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு உங்க பெயர், அன்பிய நம்பர், உங்க மறைக்கல்வி மாணவியினுடைய பெயர், வகுப்பு மற்றும் உங்க அன்பியத்தை நீங்க குறிப்பிட்டு அந்த நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினாங்கன்னா அதுக்கு உங்க கேள்விகள் சரியாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பரிசு அளிக்கப்படும். மாலை 5 மணிக்கு முன்பாக அனுப்புகிறவர்களுக்கு மட்டுமே பரிசுகள் வழங்கப்படும். அவர்கள் எழுதி அனுப்பிய விடைகளுக்கு ஏற்ப யாருக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு என்பதை பார்த்து அது பிறகு முடிவு செய்வார்கள். மறைக்கடி மற்றும் பங்குத்தொகையோடு இணைந்து அது முடிவு செய்யப்படும். எனவே இந்த நாளில் நீங்க ஃபுல்லாவே விபிஎஃப் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்திருக்கு நாங்க நம்புறோம். இதுக்காக நிறைய பேர் முயற்சி செய்திருக்காங்க. எனவே முதல் நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்பதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த விபிஎஃப் கிளாஸ ஷேர் பண்ணுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்று வந்தாச்சு விடுமுறையே விட்டாச்சு, இனி விவிலியம் நம் பிரண்டாச்சு.